ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேனல் டிஎன் 31 ஃபுட்டிஸ் இன் தமிழ். பார்த்துட்டிங்கன்னா வீடியோ பார்த்தாலே தெரியுது, குட்டீஸ்க்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கு தான். கேக்கை பார்த்த உடனே கடையில் வாங்கினதுன்னு நினச்சிக்காதுங்க, வீட்டில் தான் செஞ்சோம். அதுவும் வித்தவுட் அவனில் செஞ்சோம். பேக்கரி கேக் மாதிரியே எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மைதா மாவில் செய்யலை, ராகி மாவில் பண்ணியிருக்கோம். ராகி மாவு கேக்கு செய்யறதுக்கு 3 முட்டை சேர்த்துக்கிட்டேன். அதுவும் பாருங்க, வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து சேர்த்துக்கிட்டேன். முட்டை வேணுன்றவங்க முட்டை சேர்த்துக்குங்க, முட்டை வேணானாக்கா தயிர் சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு வெள்ளைக்கரு வச்சு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் கேக்கு. மஞ்சக்கருவை எடுத்தாச்சு, பார்த்துட்டிங்கன்னா நம்ம பீட் பண்ணிக்குவோம் வெள்ளைக்கருவை. நீங்கள் பீட் பண்ணுறது வந்து கையில் வச்சு செய்வாங்க இல்லையா, அதோட கூட நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது வெள்ளைக்கரு பார்த்தீங்கன்னா அப்படியே நுர மாதிரி வரும், அதுதான் அதோடைய பதம். அப்போ தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க சரியான பதமாக இருக்கும். அதுவும் சர்க்கரையை வந்து ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் சர்க்கரையை. சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்சது. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்புலேயே, ஒரு சிலர் இனிப்பு வேணுன்னாக்கா ஃபுல்லாக சேர்த்துக்குவாங்க, ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சேர்ப்பாங்க. நான் வந்து 3/4 கப்பு தான் சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு தேவைக்கு சேர்த்துக்குங்களேன். இந்த அளவு பதத்தில் வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒயிட் கருவை. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் 50 மில்லி சேர்த்துருக்கேன், அதுவும் பார்ச்சுனல் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா ரீஃபண்ட் ஆயிலே வேறு என்ன பிராண்ட் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய், மல்லாட்டு எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்க்காமல் எதுவானாலும் சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மஞ்சக்கருவோ அதோட சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதை 3 பிரித்து அடிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு வரும். ஒரு 2-3 சொட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. ஜாஸ்தியை சேர்த்தீங்கன்னா நெஞ்சி அப்படியே ஒரு மாதிரி கறிக்கிற மாதிரி இருக்கும். வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கலன்றவங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. 1 கப் ராகி மாவு சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணுங்கன்னா மைதா மாவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு. நம்ம செய்ய போகிற கேக்கை வந்து சாக்லேட் ஃப்ளேவருன்றதுனால கொக்கோ பவுடர் வேணுன்னா சேர்த்துக்குங்க. சாக்லேட் சிரப்பு சேர்த்துக்கிறேன், நீங்கள் வேணால் சாக்லேட்டே சேர்த்துக்கலாம். நான் சேர்த்த சாக்லேட் கேக்குன்றதுனால அந்த ஃப்ளேவர் வேணுன்றதுனால காப்பித்தூள், அதாவது 1 ஸ்பூனுக்கு கம்மியாக காப்பித்தூள், நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்குங்க. அதையும் லைட்டாக தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்து பீட் பண்ணிங்கனாக்கா நம்ம பேக்கரியில் வாங்கினா சாக்லேட் கேக் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே டேஸ்ட்டோட நம்ம வீட்டில் செய்கிற கேக்லேயும் கிடைக்குங்க. கேக்கு செய்ய கேக்குட்டு எதாவது வேணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மக்கிட்ட சமமான கிண்ணம் ஏதாவது இருந்தால் போதும். எடுத்து எண்ணெய் தடவி அது மேலே மைதா மாவு லைட்டாக தூவி விட்டுக்குங்க. இல்லை பட்டர் ஷீட் உள்ளவங்க பட்டர் ஷீட் போட்டுக்குங்க, பட்டர் ஷீட் தேவையில்லை. இதையே நம்ம ரெடி பண்ணிப்போம். நம்ம பாத்திரத்தை அசைக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா, பபுள்ஸ் இருந்தாக்கா அது வெளியே வந்துட்டு ஈவனாக அந்த மாவு போயிட்டு படியும். நான் ஆல்ரெடி இட்லி குண்டான சூடு பண்ணி வச்சுருக்கேன், அது உப்பு கொட்டி அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு நான் இதில் வைக்க போகிறேன். வச்சு கிட்டத்தட்ட 30-40 நிமிஷம் கிட்ட வேகட்டும், அந்த பிறகு இறக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா குக்கர் கூட யூஸ் பண்ணுங்கள். நான் இட்லி குண்டான் யூஸ் பண்ணியிருக்கேன். 40 நிமிஷம் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திறந்து பாருங்கள். திறந்து பார்க்கும்போது ஒரு குச்சை வச்சு கேக்கில் திருவி பாருங்கள். நல்லா வெந்துடுச்சுனாக்கா ஒட்டாத வரும், இல்லைன்னா ஒட்டும். அந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சு நல்லா வெந்த பிறகு எடுங்க கேக்கை. நாங்கள் ரெடி பண்ண கேக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த முந்திரி பருப்புலாம் வைக்கணும்னா வைங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கேக்கு அப்படியே பசங்க எடுத்து சாப்பிடுங்க. அது பாருங்கள், பேக்கரியில் வாங்கின கேக்கு மாதிரியே இருக்கா பார்க்கறதுக்கு. இது வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ சாஃப்டாக ஹெல்த்தி. அதுவும் ராகி மாவில் செஞ்ச சாக்லேட் கேக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். சாக்லேட்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சாக்லேட் கேக் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும். அடுத்தது ஹெல்தியான டிஷ்ஷோட உங்களை பார்க்குறேன். பாய்.